ஆதியாகமம் 8 8 ல இருந்து யாராவது வாசிக்கலாமே. இங்க நோவாவின் காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. There is a spiritual sign behind. Hallelujah. அங்க என்ன பண்றாங்கன்னா, மழை நின்றுச்சா இல்லையா, தண்ணி எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோவா என்ன பண்றாருன்னா ஒரு புறாவை வெளியே அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? ஒரு புறாவை என்ன பண்றாரு? வெளியே விடுறாரு. அந்த புறா போய் அது என்ன பண்ண முடியல, அது நிக்கிறதுக்கு எல்லாம் என்ன கவனிங்க, நிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த புறா என்ன ஆயிடுச்சு, திரும்ப எங்க வந்துருச்சு, பேழைக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன் நிக்க முடியல, தண்ணீர் அதிகமாக இருந்தது. இப்ப ரெண்டாவது முறை மறுபடியும் அந்த புறாவை அனுப்புகிறான். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்திருச்சு. அதனோட அடையாளமாக ஒரு ஒலிவ மர இலையை அந்த புறா என்ன பண்ணிருதுன்னா கொத்தி கொண்டு வருது. மறுபடியும் அனுப்பும் போது மூன்றாவது முறை அது என்ன ஆகல, திரும்பி வர வில்லை. இந்த புறா வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆவியானவர் பாத்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து போகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. சிம்சோன் மேல் தேவ ஆவியானவர் எத்தனை முறை, நிறைய டைம் இறங்கினார். அப்படின் என்ன அர்த்தம், வந்துட்டு என்ன பண்ணாரு, போயிட்டார். அவர் என்ன, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் அவருக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் இருந்தது, அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தது. அந்த வேலையை செய்யும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டார். அந்த வேலையை நிறைவேற்றி முடிந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், போயிருவார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா இடத்துலயும் ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார், ஆவியான். அப்ப இறங்கினார்னு என்ன அர்த்தம், அவர் ஏறி இருக்கிறாருன்னு அர்த்தம். சிம்சோன் மேல மூணு முறை இறங்குற, மூணு நாலு முறை என்ன பண்றாரு, ஆவியானவர் இறங்கின. அப்ப எப்பெல்லாம் ஆவியானவர் வர்றாரோ அப்பெல்லாம் பலன் அடைகிறான். எவ்வளவு பேராமேன்னு சொல்றீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் வாசித்தால், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் இருந்தாருன்னா இருந்தாரு, ஆனா எல்லா இடத்துலயும் என்ன போட்டுக்கணும், ஆவியானவர் இறங்கினார். இப்ப இறங்கினாருன்னு என்ன அர்த்தம், மறுபடியும் போய் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா, பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு ஆவியானவர் கெஸ்ட் போல இருந்தார். வருவாரு, ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, போயிருவார். ஏன்னா அவரு பூமியில தங்குவதற்கான ஒரு சூழல் இல்லை. ஏனென்றால் அக்கிரமமும் மீறுதலும் பாவமும் பூமியில பெருகி இருந்தபடியால் ஆவியானவரால் என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியலங்க, வாசம் செய்ய முடியல. அதனால வந்து என்ன பண்ணிடுறாரு, போயிருவார். இப்போ ரெண்டாவது முறை ஆவியானவர் என்ன பண்றாரு, செகண்ட் டைம். எப்போ, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து, பழைய ஏற்பாட்டுக்கு அப்புறம் சொல்றான், இயேசு ஞானஸ்தானம் எடுத்து ஏறினவன என்ன போட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல எங்க வந்தாரு, சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை வயசுல, 30 வயசுல. அதுக்கு முன்னாடி இயேசு ஊழியம் செஞ்சாரா, ஊழியம் செய்யல. அதுக்கு முன்னாடி இயேசு ஊழியம் செஞ்சாரா, ஊழியம் செய்யவே இல்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட தான் ஏசு கிறிஸ்துவே ஊழியம் செய்தார். நல்லா கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் காரணம், ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்தார். அவர் என்னத்தில் இருந்தாரு, ஒரு மாம்ச மனிதனாக இருந்தபடியால், புரியுதுங்களா, ஆவியானவர் இல்லாம அவர் என்ன பண்ணல. அப்ப அவரோட ஊழியம் எப்ப ஆரம்பிச்சுச்சு, ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏசோட பிறப்புல யார் இருந்தா, அவர் பிறந்ததுக்கு யார் காரணம், மரியாள் கேட்டா, இது எப்படி ஆகும், பரிசுத்தாவியானவரிடத்தில் வருவார், அப்பொழுது நீ பலன் அடைவே. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னன்னா இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் உள்ள என்ன பண்றாரு, என்னன்னா பிறக்க வைக்கிறார். புரியுதுங்களா, நேச்சுரல்லா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைந்து ஆண்டவர் பிறக்கல. புரியுதுங்களா, ஒரு பெண்ணு கன்னி பெண்ணுக்குள்ள ஆவியானவர் இறங்கி என்ன பண்றாரு, என்னன்னா ஒரு வித்தை அங்க என்ன பண்றாரு, என்னன்னா உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அப்ப அவரோட பிறப்புல யார் காரணம், யார் காரணம், அவரோட பிறப்புக்கு ஆவியானவர் தான் காரணம். இப்ப அதுக்கப்புறம் வந்து அவர் ஊழியம் செய்ததாக எங்கேயுமே என்ன இல்ல, வசனம் இல்ல. 30வது வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே ஆவியானவர் வர்றார். வீட்டுல போய் வாசி பாருங்க, லூக்கா 4வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல பார்க்கலாம். ஆவியானவர் வந்த உடனே யோர்தானை விட்டு அவர் போறாரு. போன உடனே அந்த ஃபர்ஸ்ட் டேலயே பயங்கரமான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது. எப்படி செஞ்சாரு ஆவியான இயேசு, எப்படி ஊழியம் செஞ்சாரு, எப்படி கண் குருட்டு கண்களை திறந்தாரு, எப்படி காது கேட்டுச்சு, எப்படி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு, எல்லாம் சொல்லணும், வாய்களை திறன் சொல்லுங்க. இது நமக்குள்ள போகணும். ஆளை எப்படி எப்படி பண்ணாரு, எப்படி பிசாசுகளை துரத்தினாரு, எப்படி குஷ்டரோகிகளை குணமாக்கினாரு, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய 3.5 வருஷ ஊழியத்தில் அவர் செய்த எல்லா அற்புதமும், 5 அப்போ எப்படி 5000 மாறிச்சு, சத்தமா சொல்லுங்க,
எப்படி நடந்தது? அப்போ இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களும் எப்படி நடந்தது? ஆவியானவர் மூலமாக. ஆவியானவரால் இயேசு பிறந்தாரு. ஆவியானவர் மூலமாக அவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்தாரு. இப்போ சாதாரண ஒரு மாம்ச மனுஷனா சிலுவையினுடைய வாழ்க்கை சிலுவையை சுமந்து முடியுமா? ஒரு பிளஷ் ஒரு மாம்ச மனுஷனா முடியுமா? முடியாது. அப்ப அவரை யார் தேற்றுனா? எங்க? கெத்செமனேயில நம்ம பார்க்க முடியும். கெத்செமனேயில ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த மறுநாள் அந்த இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த திட்டம் நிறைவேறு. ஆவியானவர் இங்க என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் சிலுவையில போய் மறிக்கிறாரு. மறிச்சாரு. மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினது யாரு? ரோமர் 8:11 போட்டிருக்கு. அவர் எப்படி எழுப்பினாராமா? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மறித்தோல் இருந்து என்ன பண்ணாராமா? கரங்களை தட்டுங்களே நல்லா. ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் சொல்லுங்க, அதே சொல்லுங்க, அதே ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டாவது இடத்துல என்ன நடக்குது? இந்த புறா போய் என்ன பண்ணுச்சு? ஒரு ஒலிவ மர இலைய கொண்டு வந்தது. அந்த இலை வேற யாரும் இல்ல, இட் வாஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓல்ட் கவர்னன்ட்ல பழைய ஏற்பாடுல ஆவியானவர் வந்து போய் வந்து போயிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா. அப்புறம் எங்க இறங்குறாரு? இப்ப இயேசு கிறிஸ்து மேல இறங்கிட்டு போயிட்டாரா இல்ல தங்கி இருந்தாரா? அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணாரு? தங்கியிருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உள்ளே தங்கி இருந்தார். அவர் ஆவியானவரோட இணைந்து இருக்கிற ஒரு அனுபவத்துல இருந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது அவர் வாழ்ந்த அத்தனை வாழ்க்கைக்கும் அவருக்கு பலப்படுத்தி அவருக்கு பலன் கொடுத்து அவரை ஊக்குவிச்சு அவரை மோட்டிவேட் பண்ணதெல்லாம் யாரு? ஆவியானவர். எது வரைக்கும் இருந்தார் ஆவியானவர்? மரித்து மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்துவ மேல கொண்டு போகிற வரைக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த கொண்டு வந்த இலை என்னது? சத்தமா சொல்லுங்க, என்ன? ஏசு கிறிஸ்து. அந்த இலை ஒரு அடையாளத்தை காண்பிக்குது. என்னன்னு? தண்ணி எல்லாம் என்ன ஆயிருச்சு? வத்திருச்சின்னு. தண்ணி எதுக்கு அடையாளம் சொன்னேன் நான்? ஏன் ஆவியானவர் தங்க முடியல? பாவம் அக்கிரமம் என்னாச்சு? மிகுதியா இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து போகும்போது அந்த பாவம் அந்த அக்கிரமத்திற்கான காரியத்தை சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, எல்லாம் இட்ஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? மனுக்குலத்திற்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன் என்ற ஆண்டவர் வந்து வீர முழக்கமிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மேல போகும்போது இங்கிருந்து மூன்றாவது நாள் பரமேறி போகும்போது என்ன பண்ணிட்டு போனாரு? பைபிள்ல போட்டிருக்கு, ரோமர்ல என்ன போட்டிருக்கு? மனுஷனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த சுவரை என்ன பண்ணாரு? ரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தியை செய்தார். பைபிள்ல போட்டிருக்கு ஒரே பலி. எபிரேயர்ல என்ன போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, இன்னொரு பலி இருக்கா? ஒரே பலி. முழு மனுக்குலத்தின் பாவங்கள் முன்னாடி, இப்போ, இனி வரப்போற காலம், எல்லா காரி எல்லா ஜனங்களுக்கும் ஒரே பலி. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டார். முடிச்சுட்டு வெற்றியா என்ன பண்ணிட்டாரு? என்னன்னு சத்தமா சொல்லுங்க, வெற்றியா எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாரு. பைபிள் போட்டிருக்கு மூணாவது முறை அந்த புறா மது அனுப்பப்பட்டது. அது எப்போ சொல்லுங்க பார்க்கலாம்? பெந்தெகோஸ்தே நாளிலே, இரண்டாம் அதிகாரத்தில் அந்த புறா மூன்றாம் நாள் இந்த பூமிக்கு, சாரி, மூன்றாவது முறையாக பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த புறா அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட ஆவியானவர் அவர் திரும்பி போகல, இந்த பூமியில இருக்கிறார். அவர் இப்போ வந்து போகிறவராக இல்ல, அவர் இந்த பூமியில இருக்கிறவராக, வாசம் பண்ணுகிறவராக. ஏன் வாசம் பண்றாரு? ஏன அவர் வாசம் பண்றதுக்கு என்ன தடையா இருந்தது? மனிதனுடைய பாவமும் அக்கிரமும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய தடையா இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து போனாரோ, ஹல்லேலூயா, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, நமக்குள்ள யார் வந்தா? ஆவியானவர் தான் வந்தார். இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசு வீற்று இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் செய்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் இயேசுவோட பிரதிநிதியா சொல்றாரு. அததான் இயேசு சொன்னாரு, நான் போறது உங்களுக்கு நல்லது,
ஓ ஹல்லேலூயா. ஏன் என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொல்றாரு சீஷர்களுக்கு, நான் போறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை அப்போ சீஷர்களுக்கு அது புரிஞ்சிருக்காது, இவரோட அர்த்தம் என்னடா, இவ்வளோ மிராக்கிள் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஆள், சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்த ஆள், நான் போகிறது நல்லதுன்றாரு. ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார், அவர் மேலே போகாமல் ஆவியானவர் கீழே வர முடியாது. ஆவியானவர் கீழே வரணும்னா he has to go up. ஏன்னா அவர் உள்ள இருந்தாரு. ஓ ஹல்லேலூயா. அவர் போகாம அவர் கீழே வர முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் போயிட்டு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்றாரு. நான் போயிட்டு தேற்றரவாளன். அப்ப அவர் சொல்றாரு, நான் இங்கிருந்து போறது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை பாக்குறீங்களே, இதுக்கு காரணம் Holy Spirit. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நான் எப்படி வாழ்ந்தனோ அதே வாழ்க்கை. The same life. The same life. எல்லா பேர் ப்ரூஃப் வேணும். ஒன்னு யோவான்ல போட்டிருக்கு, அவர் எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் பரலோகத்தில் இருக்கிறோம். இல்ல பைபிள் போட்டிருக்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கைத்தட்டுங்களா, இதை விட கைத்தட்டுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். யார் இருக்கிற வண்ணமாக, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி பவர்ஃபுல்லா இருந்தாரோ, என்னெல்லாம் செய்தாரோ, எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ, அதே வாழ்க்கை என்ன சொல்லும் போது, வெறும் அற்புத அடையாளங்கள் இல்ல, அதே குணாதிசயத்தோட வாழ முடியும்.